Hi நண்பா, welcome to my channel. நீங்க இன்னும் நம்ம சேனல subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்க friends கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழக அரசின் கூட்டுறவு பயிற்சிக்கு இப்போது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கூட்டுறவு பயிற்சிக்கான முழு விவரத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, கட்டணம் எவ்வளவு, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லி அனைத்து தகவலையும் பார்க்க போகிறோம். இந்த கூட்டுறவு பயிற்சிக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/2021. இந்த பயிற்சிக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் தான் வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2021-22 ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழு நேர கூட்டுறவு பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிற்சிக்கு விண்ணப்பிக்க தகுதிகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த கூட்டுறவு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த கூட்டுறவு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்குரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா வயது வரம்பு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1/7/2021 அன்று குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிற்சிக்கான ஒட்டுமொத்த கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,850 ரூபா. ஓகே, இந்த கூட்டுறவு பயிற்சியில் வேற எந்த பயிற்சிகளுக்கான சான்றிதழ்கள் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா கணினி மேலாண்மை மற்றும் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சிகளுக்கான சான்றிதழ்கள் இப்பயிற்சியிலேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இணையதளம், அதாவது tncu.tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்கள் 16/8/2021 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கூட்டுறவு பயிற்சிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8/2021 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் இந்த கூட்டுறவு பயிற்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. இணைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தங்கள் மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நிலைய முகவரிக்கு கொரியர் அல்லது பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் அல்லது பதிவு தபால் மூலம் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/2021. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து இந்த கூட்டுறவு பயிற்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, அதாவது தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த கூட்டுறவு பயிற்சி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த PDF. ஸோ அந்த PDF-ஐ லைட்டாக ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கூட்டுறவு பயிற்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லி அதற்கான அட்ரஸ் அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த கூட்டுறவு பயிற்சியை பற்றின முழு தகவல் தெரியணுன்னாலும் நீங்கள் முழுமையாக இந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஃபுல் டைம் எவ்வளோ நாள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழில் வேணும்னா ஒன்றும் கிடையாது, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜே பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் மாறிடும்.
ஸோ தமிழில் மாறின அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் தமிழ்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வெப்சைட்க்கான லிங்க் அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.